ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் தமிழ்நாட்டில் பிரிஞ்சது ஒரு பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கு. அதை எதிர்கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நாடகம் ஆடுறாங்கப்பா ரெண்டு பேரும், இவங்களாவது பிரியறதாவது அப்படின்னு விமர்சனம் வருது. பட் ஏடிஎம்கே சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிவியராக சொல்லிட்டாங்க, பிரிஞ்சிட்டோம், 2026 அசம்பிளி எலெக்ஷனில் கூட கிடையாது எங்களுக்கு, நாட் ஓன்லி லோக்சபா அசம்பிளியில் கூட நாங்கள் அலைன்ஸ் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, கேபி முனுசாமி போன்றவர்களாம். இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாஜக டெல்லி பாஜகவுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன சைட் எஃபெக்ட் வரும், என்ன பாதிப்பு, ஏடிஎம்கே இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரிலாம் அலைன்ஸ் பண்ண முடியும், அது வந்து வலுவான அலைன்ஸாக இருக்குமா, இந்த மாதிரிலாம் நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. டெல்லி பாஜக தமிழ்நாடை பொறுத்தவரையும் அலைன்ஸில் என்ன மாதிரி முடிவு எடுக்கும்னு பார்க்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை வேறு டெல்லி போகிறாரு, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு பார்க்குறீங்க? தோழர், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே ஒரு அவங்களுக்கு தன்னவே பாதுகாக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வே. அவங்களுக்கு பாஜக இருந்து விளங்கி நிற்கிறது, அவங்களுக்கு இதோட பெரிய பாதுகாப்பு இந்த கட்சிக்கு எதுவுமே கிடையாது. இப்போ கண்டிப்பா இடி ரேடு கிடி ரேடு இன்கம் டாக்ஸ் ரேட் எல்லாம் வரதான் போகுது, கொஞ்ச நாள பாத்துருவோம். இப்போ ட்ரை பண்ணுவாங்க, ஒரு லாஸ்ட் டிச் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, சேர்ந்துக்கலாம் நம்மளுக்கு வேணான்ட்டு. ஏன்னா இந்த வீராப்பு பேசிட்டு இருந்தா அண்ணாமலை முதல்ல எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தா, அப்படி இப்போ ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. தலைமை தலைமை தலைமைங்கிறாரு, அந்த தலைமையில என்ன செட்டு, எங்க செட்டு தான் பார்க்குவோம், எங்க செட்டு தான் பார்க்குவோம், நாங்க என்னங்க செட்டு குட்டிங்க, எங்க கிட்ட நீங்க எல்லாம் கேட்டு மைண்ட் வச்சு தான் பேசும் அண்ணாமலைக்கு. நானே ஒரு செட்டு குட்டியா வந்திருக்கேன், எங்கிட்ட வேற கேக்குறீங்கன்ட்டு. சோ இப்போ இந்த அடிமை கட்சி, ஆக்சுவலா பிஜேபி தான் அடிமை கட்சி, இவ்வளவு நாள் ஹிட்லேயே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பிஜேபி அடிமை கட்சி. இந்த பிஜேபி அடிமை கட்சி வந்து தமிழ்நாடு யூனிட் வந்து பயங்கர ராட்டில் ஆயிடுச்சு, அதுல டவுட்டே வேணாம் நம்மளுக்கு, பயங்கரமா ராட்டில் ஆயிட்டாங்க. சோ லாஸ்ட் ரிசார்ட்டா இப்ப ட்ரை பண்ணுவாங்க சேவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல, கில்மா கில்மான்ட்டு. ஏடிஎம்கே ஸ்டாண்ட் வச்சு ஸ்ட்ராங்கா இல்ல நாங்க வரமாட்டோம் தாங்கன்னா மக்கள் செல்வாக்கு வரும், எந்த விதமான மாற்றமும் வேணாம். அப்புறம் டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கு, பட் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்கன்னா திரும்பும், இது டிஎம்கேக்கு பெரிய ஸ்கோரிங் பாயிண்டா வந்துடும், அட்வான்டேஜா பயங்கர ஸ்கோர் பண்ணிடுவாங்க பாயிண்ட்ஸ். இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியால நாடு முழுக்க இந்த 2024 ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு அப்போசிஷன். மோடி இஸ் அட் இட்ஸ் லோவஸ்ட். ஒரு யூடியூப் சேனலுக்கே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறாருங்க, அவர் நிலவே பாருங்க, கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறாரு, இந்த பெல் ஐக்கான அழுத்துங்கிறாரு. இந்த அளவுக்கு நீங்களும் கெஞ்சிருக்க மாட்டீங்க தோழர். எந்த யூடியூபரும் இந்த அளவுக்கு கெஞ்சிருக்க மாட்டாங்க, கேவலம் அவங்க கேவலம். சாரி மனுஷனுங்க, உங்களை மோதி கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு உங்க மனசு புண்படுத்தி இருப்பேன், ஆனா அந்த உங்க மனசு கம்பேர் பண்ணிட்டாரு. நம் நாட்டோட பிரதமர் போய் இப்போ நிலைமை அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு எந்த ஒரு நாகரிகமும் இவங்களை ஏத்துக்கவே முடியாது. இப்போ ஒரு இன்சிடென்ட் யூபி இது சொல்றவங்க கிட்ட கேளுங்க, சௌமியா சுக்லான்ட்டு ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ கார் லைட்டா உரசிடுறாரு, ஒரு சர்தார்ஜி லைட்டா காரை உரசிடுறாரு, இறங்கி என்ன அடி அடிச்சிருக்காங்கன்னா ரெண்டு கண் இருக்குல்ல தொடர், இப்ப உங்க கண் வலி கொஞ்சம் இருக்கு போல, எவ்வளவு வலி இருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த ரெண்டு கண்ணுமே ரோட்ல முடிஞ்சிருச்சு, அடிச்ச அடியில தோழர். இது நியூஸ் ஆச்சா எங்கயோ, பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அடிச்ச அடியில கண்ணு உளுந்து அந்த ஆள் மரணத்துல இருக்காரு, தெரியுமா? எஃப்ஆர் கூட அவளை தெரியுமா உங்களுக்கு, எஃப்ஆர் கூட அவளை எடுத்து பாருங்க, சௌமியா சுக்லான்ட்டு பிஜேபி எம்எல்ஏ கான்பூர். உஜ்ஜைன் நிலமும் நம்ம பார்த்தோம், உஜ்ஜைன்ல என்ன நடந்ததுண்டு, அந்த ஒரு 12 பொண்ணு சிறுமி கேக்குறா கெஞ்சுறா, நல்லா தொடச்சு விடுறாங்க, போ போ போன்ட்டு 2.5 மணி நேரம். இது உஜ்ஜைன் வந்து ஹரர் மாதேவ் பூமி, அது கா சிவனோட பயங்கரமான ஒரு பிரசித்தியான ஸ்தலம். என்ன கொடுமைங்க. இன்னொரு இன்சிடென்ட் டெல்லியில, ஒருத்தன் வாழை பழத்தை எடுத்தாங்க தோழர், ஒரு முஸ்லிம் வாழைப்பழத்தை எடுத்தாரு, டிசேபிள்டவர்,
ஒரு டிசேபிள் முஸ்லீம் பாலப்பள்ளம் எடுத்ததுக்கு கட்டி போட்டு அடிச்சு அடிச்சு அடிக்கிற அடியில செத்துட்டார் மனுஷன். சரி, இதுக்கெல்லாம் பிஜேபிக்கு என்ன நம்ம இது பண்றது? விஸ்வ இந்து பரிஷத் கூட என்ன நம்ம பண்றதுன்ட்டு டோட்டல் ஹேட்ரட் பரவிட்டு இருக்காங்க. ஆனா அடானியோட பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் துபாய் ஷேக் அல் அஹமத் ஹலாலின்ட்டு இவங்க கோரி கஜினி ஔரங்கசீப் எல்லாம் பேசுவான். முகலிய சாம்ராஜ்யத்துல இந்தியா நல்லா இருந்தது. 27% எக்கனாமி ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நம்பர் இருந்தது. உலகத்திலேயே ரொம்ப பணக்கார நாடா நம்ப இருந்தோம். இதுல முஸ்லீம் ஆட்சியில, இப்போ இந்த ஹிந்து ஆட்சியில, இந்த 9 வருஷத்துல மக்களோட கதி பண்ணியிருக்காரு பாருங்க. வி ஆர் த லார்ஜஸ்ட் ஹவுசிங் பவர்டி பாப்புலேஷன் டுடே உலகத்திலேயே. நைஜீரியாவோட அதிகமான ஏழை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம். கண்ட மணிக்கு டாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. சோ இவன் ஹிந்து எதிரியான ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கீங்க. ஹிந்து மக்களுக்கு எதிரியான ஹிந்து சாம்ராஜ்யம் நடக்கும் போது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு டைம்ல எவ்வளவு நாள் தான் பாத்துட்டு இருப்பான், எவ்வளவு நாள் தான் சொல்லுவான், பட்னியா கூட சாவான மோதியை தான் நிக்க வைப்போம். அந்த பட்னி நிஜமா பட்னி உதயம் தான் தெரியுது இவங்களுக்கு வயித்துல. இன்னைக்கு மோதியோட கம்ப்ளீட் டவுன்ல இருக்கு. இதோட அதிகமான தேவை உங்களுக்கு பார்ட்னர்ஸ் எப்பவுமே தேவைப்பட்டது இல்லை. சோ ஏடிஎம்கே வெளியே போனது உங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ். இத மாற்றமே வேணாம். எவ்வளவு வேணா சீன் காட்டலாம் இவங்க, எவ்வளவு வேணா சீன் காட்டலாம், பட் ரொம்ப பெரிய லாஸ். இப்ப பாஜக, அதாவது பாஜகவுக்கு கூட்டணியில் இருக்கின்ற கட்சியிலேயே பெரிய கட்சி அதிமுக தான். இப்ப அவங்களுடைய அலைன்ஸ்லயே அதிமுக தான். ஏன்னா அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதமர் வந்து பக்கத்துல உட்கார வச்சாங்க. அதை எல்லாருமே சொன்னாங்க பாத்தீங்களா, மோடி உட்கார்ந்துருக்காங்க. 36 கட்சி ஏதோ லைன் பண்ணாருல, அதுல பெரிய கட்சியா தான் ஏடிஎம்கே தான். வேற யார் யார் இருந்தாங்க அது சொல்லுங்க. அது அதுக்கப்புறம் பாமக, அப்னா தளம், மாஜி அவர்கள் ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இவரு பச்சம், இவரு பாரிவேந்தர் அவருடைய கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தி, அப்புறம் கொஞ்சம் பெரிய கட்சி ஒண்ணு இருக்கு, செலிபிரிட்டி கட்சி, நீங்க சிரிக்க கூடாது, கொஞ்சம் பெரிய கட்சி தான், பவன் கல்யாணுடைய கட்சி கொஞ்சம் பெரிய கட்சி தானே ஆந்திரால. அவர் செலிபிரிட்டி தானே, ஒரு நடிகர் இல்ல தோழர். பவன் கல்யாணாச்சும் பரவாயில்ல, அந்தால் பாக்க எவ்வளவு பேர் வருவாங்க. நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து வாசனெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சு பக்கத்துல, எவ்வளவு கேவலம் தோழர். சரி, அதனால இன்னைக்கு அலையன்ஸ் பார்ட்னர் போனது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க வலுவா வரும் இல்ல. இந்த சீன் எல்லாம், இந்த எடப்பாடிய வந்து அசிங்கப்படுத்தி, இந்த சேட்டு குட்டிங்க எல்லாம் போஸ்டர் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க பாருங்க. புலிகேசின் நான் எடப்பாடி பெரிய எதிரி, இதுல மாற்றமே இல்லை. ஆனா தமிழன ஒரு சேட்டு கட்சி வந்து இங்க அவமானப்படுத்துதுன்னா தாங்க முடியாது. ஒரு சேட்டுங்களுக்காக கட்சி நடத்திட்டு இருக்க, ரொம்ப குறைவான பட்டா லேண்ட் டைட்டில் டீடு இந்த 9 வருஷத்துல தான் நடந்திருக்கு தோழர். அது ஸ்டேட் சப்ஜெக்ட் இருந்தாலும் டோட்டல் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா லேண்ட் டைட்டில்ஸ் கொடுத்தது ரொம்ப கம்மியா மக்களுக்கு இந்த ஆட்சியில தான். நீங்க இப்போ இந்த எம்பவர்மெண்ட் சொல்றாங்கல்ல, நாங்க எம்பவர்மெண்ட் பண்ணிட்டோம், ஜன்தன் யோஜனால எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். நீங்க ஒரு திட்டத்தை பாருங்க, இந்த நரேந்திர மோடி இது ஒரு திட்டத்தை பாருங்க. ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு 3 மடங்கு ரேட் ஏத்தி விட்டாரு. அந்த ஃப்ரீ சிலிண்டர் காசெல்லாம் 2 ஃபில்லிங்லயே வாங்கிடுறாங்க. நான் 2 தாட்டி சிலிண்டரை ஃபில் பண்ணனா எனக்கு பணம் போயிடுது. இல்லாத ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ் மக்கள் கிட்ட வாங்கியிருக்காங்க. அண்ட் அனைத்தும் அடானி கையில கொடுத்துருக்காரு. இது என்னைக்கு பார்க்க முடிஞ்சது? இந்த மாதிரி ஒரு லூட்டு என்னைக்கு பார்க்க முடிஞ்சது? இந்த பார்ப்பனர் எல்லாம் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னா, அவங்க கனவு காண்ட ஆட்சி இருக்குல்ல, முகலியர் இருக்கும் போது பண்ண முடியல, பிரிட்டிஷ்கார இருக்கும் போது பண்ண முடியல, காங்கிரஸ் ஆட்சியில கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு முழுமையா அவங்க என்ன ஆட்சி எதிர்பார்க்கிறாங்களோ அனைவரும் இவங்களுக்காக உழைக்கணும். வர்ணாசிரமம் திரும்பி கொண்டு வரணும், வர்ணாசிரமம் பிரகாரம் எல்லாம் நடத்துக்கணும்.
இவன் யாரு முடிவு பண்றதுக்கு தமிழ்நாடு இவ்வளவுதான் டாக்டர் தேவைப்படுதுன்ட்டு? இவ்வளவு டாக்டர் போக உனக்கு இவன் யாரு முடிவு பண்றதுக்கு பண்றான்? இஷ்டத்துக்கு பண்றான். நாங்க பின்தங்கி இருக்கோம், நீ எப்படி முன்னேறி போயிட்ட, நீயும் பின்னாடி வாங்கலாம். இது என்ன ஆச்சு இது? சோ இன்னைக்கு அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. எவருமே போறதுக்கு இல்லை, இங்க பயம் பயங்கரமா இருக்கு. சிவசேனா மாதிரி கட்சியெல்லாம் பின்னி எடுக்குது பாருங்க, இவங்களை எலெக்ஷன் வரட்டோன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பல்லு கடிச்சிட்டு. ஏதோ கவர்னர் மிரட்டிவிட்டு இடியை வச்சுட்டு சிபிஐ வச்சுட்டு எப்படி ஹுக் அண்ட் குக்ல வந்துடுறாங்க. அண்ட் டெமோக்ரஸிக்கு இவர் பாதுகாவலர், மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு போய் பேசிட்டு இருக்காரு. G20 போர்டு எல்லாம் மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு போடுறாங்க, கேவலமா இருந்தது பாக்குறதுக்கே. இதுல பத்தாவது இந்த ஆள் காமெடி வேற. என் மண் என் மக்களாம், என் மண் என் மக்கள்னா என்ன அர்த்தம்? அது என்ன என் மண்ணு, எது என்ன உங்க மண்ணு? என் மக்கள்னா என்ன? ஏன்னா நீ என்ன பெரிய லார்ட் லபங் தாசா, என் மக்கள், இவர் பெரிய லீடரா, என் மக்களா பேர் வச்சிருக்கான் பாருங்க, பேரு ரொம்ப கேவலமா இருக்கு தோழர். சோ இவங்களுக்கு எண்டு கேம் வந்து பக்கத்துல வந்துருச்சு, தெரியுது, தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. சோ ரொம்ப ஒரு டிஸ்பிரேட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா இந்த டிஸ்பிரேட் சுச்சுவேஷன்ல பயந்து இருக்கணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு என்ன போவாங்க, புல்வாமா ஞாபகப்படுத்துற. சோ கிறுக்கத்தனமா இது வேணா பண்றதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க எப்பவுமே. அப்ப கண்டிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து, ஏன்னா இன்னைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா அவங்க ரிப்போர்ட்ல போயிருக்கும். ஏடிஎம்கே பிஜேபினால ஏடிஎம்கேக்கு லாஸா பிஜேபிக்கு லாஸாங்கிறது கண்டிப்பா நிர்மலா அவர்களுடைய ரிப்போர்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை பிஜேபி இல்லாமலே அலைன்ஸ் அமைக்க முடியும்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி அமைச்சா அது ஏதாவது ஒரு வலுவான கூட்டணியா அமையுமாங்கிறது அவர்களுக்கே தெரியும். அதனால டெல்லிக்கு ஷாக் தர மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற வழியில உண்மை எதுவோ அதை சொல்லிதான் ஆகணும் அவங்க. தோழர் அந்த சரி அந்த ரிப்போர்ட் எல்லாம் சைட்ல விடுங்க தோழர். இப்போ இவங்க எப்படியோ போறோம், நாசமா போட்டோம் இந்த கட்சி. மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஆகிய நம்ப இந்த பிஜேபிக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு அத்தான் நம்மளோட கவலையே. மணிப்பூர் பாத்தீங்களா தோழர், திரும்பவும் எந்திரிச்சிச்சுன்ட்டு. ஆமா திருப்பி பிரச்சனை ஆயிடுச்சு, திருப்பி பயங்கர பிரச்சனை ஆயிட்டு இருக்கு தோழர், பிரச்சனை பயங்கர பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. anticipated violence வந்து லாஸ்ட் எபிசோடோட அதிகமா இருக்கும் anticipate பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு மணிப்பூரை தள்ளிட்டு, நூ ஹரியானா அந்த அளவுக்கு தள்ளிட்டு, அல்ல நாடு முழுக்க தீபத்தை வைக்கிறாங்க தோழர்கள். எந்த வேலையும் தெரியாது இவங்களுக்கு. தீபத்தை வைக்கணும், தீபத்தை வைக்கணும். அண்ணாமலை இப்ப சொன்ன அப்படி பாத்தீங்களா, என்ன சொன்னா அப்படி, அந்த பால் அபிஷேகம் இல்ல ரத்த அபிஷேகம் பண்ணுவோமா? ஆமா தேவன் மாதிரி சொல்லவே இல்லை. அதான் எப்படி இருக்கிறோம் பாருங்க, மக்களை சாதிய பதட்டத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. ஒரு ஒரு காஸ்ட் வயலன்ஸ் தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலி வயலன்ஸ் தூண்டி விடுறாரு, தூண்டி விடுற மாதிரி கூட ஒன்று சொல்லக்கூடாது, தூண்டி விடுறாரு வயலன்ஸ. இப்ப வாஷிங்டன் போஸ்டோட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு தோழர், ரெண்டு நாள் முன்னாடி. கர்நாடகாவோட ஐடி வார்ட் ரூம்குள்ள பூந்து பாத்திருக்காங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அதே டாக்டிக்ஸ் அண்ணாமலை தான் கர்நாடகா வார்ட் இன்சார்ஜா இருந்தாரு, வார்ட் ரூம் இன்சார்ஜா, எலெக்ஷன் இன்சார்ஜா இருந்தால்தான் இருந்தா அப்படி. ஆமா அப்ப அந்த பண்ணாம எப்படி இருப்பாரு? ரொம்ப இப்போ ஒரு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்லியிருந்தது, கர்நாடகா தமிழ்நாடு இந்த தண்ணி போர் நடந்துட்டு இருக்கு பாருங்க, இது புதுசு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் கர்நாடகால, எந்த ஆட்சி வந்தாலும் அவன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அவங்க அப்படிதான் அழுவாங்க. இல்ல இப்ப பிஜேபி வந்து வெளிப்படையா தமிழ்நாடு தண்ணி கொடுங்கன்னு என்னைக்காவது சொல்லிட முடியுமா கர்நாடகா பிஜேபி? அப்ப ஒண்ணுமே அனைவரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சிடி ரவி இருக்கா அப்படி இருப்பாரு, தமிழ்நாடு இன்சார்ஜ் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு ஆளு. அந்த சொல்ற நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்ட்டு அந்த தலைமையை தாங்கிட்டு இங்க பிஜேபி ஆளுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அந்த டேஞ்சரை புரிஞ்சுக்கணும் நம்ம. வாட்டர் கிரைசிஸ் எப்பவுமே இருக்கும், கிராம கிராமத்துக்கு இருக்கும், ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு இருக்கும், நகர நகரத்துக்குள்ள இருக்கும். நம்ம நான் ஒரு 15 இயர்ஸா வார்ன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெளிவா என் வார்னிங்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. கிளைமேட் கிரைசிஸ் வந்துருச்சு, ரொம்ப தாக்க போகுது, அடிக்க போகுது. இன்னைக்கு நியூயார்க்ல ஃபிளட்னா 100 இயர்ஸ்ல இவ்வளவு ட்ரவுட் நம்ம பார்த்ததே இல்லை. ஆகஸ்ட் 100 இயர்ஸ் ட்ரவுட், ஆகஸ்ட் வந்து இவ்வளவு மேசிவ் ட்ரவுட் இல்லை இந்தியாக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸ் இருக்கு வார்ன் பண்ணிட்டே இருக்கோம். பட் அதுல இவ்வளவு சீப் பாலிடிக்ஸ் வருது பாருங்க, அத்தான் ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்கும். பிஜேபி கண்டிப்பா தமிழ்நாட்டுல லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு, கர்நாடகாலும் தோக்கடிக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு. ரெண்டு பக்கம் சண்டை போட வைப்பான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க அவங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் மாதிரியே. நாங்க அசாம்ல நாங்க போலீஸ் கன் ஃபைரிங் பண்றது இல்லையா, அசாம் மிசோரம்க்கு கன் ஃபைரிங் நடந்திருக்கு, அசாம் மேகாலயாவுக்கு கன் ஃபைரிங் நடந்திருக்கு,
கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில பெரிய தர நடந்திருக்காங்க, பவுண்டரி டிஸ்பியூட். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது, இவங்க கர்நாடகா ஆட்சி இருக்கும் போது, மகாராஷ்டிரால இவங்க ஆட்சி இருக்கும் போது பெரிய தகராறு நடந்தது. சோ நாங்க வந்து எவ்வளவு எங்களுக்கு மாநில உரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் இப்போ தலைமைதான் சொல்லுங்க, தலைமைதான் கேட்கணுங்க, எங்க தலைமை இருக்குங்க, தலைமை இருக்குங்க. அண்ணா தலைமை சொல்லணும்னா அண்ணா என்ன, வாட் நான்சென்ஸ். சோ மக்கள் ஆகிய நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இந்த கட்சியை கையாளணும். இந்த கட்சி உள்ள வந்துருச்சுன்னா இவன் தொடர்ந்து தொடர்ந்து ஹிந்து ஆபத்திற்கு ஹிந்து ஆபத்திற்கு சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஞாபகப்படுத்துற மக்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல தான் திராவிடன் கட்சியோட ஆட்சியில தான் அதிகமான கோயில் இந்தியாலேயே கட்டப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, நீங்க யூபியில அவ்வளவு கோயில் இல்ல, அவன் நாலு மடங்கு நம்மளோட பாப்புலேஷனா இருக்கான். கால்வாசி கோயில் இல்ல, இங்க சந்து புந்துக்கு கோயில் இருக்கு, ஒரு ஒரு தெரு பேர் ஹிந்து கடவுள் பேர்ல இருக்கு, காலனி ஹிந்து கடவுள் பேர்ல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஆனா தொடர்ந்து இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு பெரிய ஆபத்தை இந்த கட்சியினாலதான். இது உணரணும் மக்கள். இது உணராம சும்மா வந்து இந்த அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி ஆளுகளை ஏதோ டைலாக் அடிக்கிறான், இந்த விரல்ல பட்டிருக்கு, இந்த விரல்ல பேண்டேஜ் போடுறோம், என்ன சீனுக்கு தோல், கண்டினியூஸ் டிராமா, கண்டினியூஸ் சீன் மார்க்கெட். நீங்க நீங்க யாரோ ஒருத்தர் நல்லா கேர்ஃபுல்லா எடுத்து இவரோட அந்த கூட்டம் இருக்கு பாருங்க, அதோட ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணாங்கன்னா அதே பாதிக்கு மேல ஃபேஸ் எல்லா கூட்டத்துல அதே தான் இருக்கு போகுது. காசு கொடுத்து 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 ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஆளுங்களை. ஒரு கூட்டம்ல ஒரு பண்ணாங்கட்டி இல்ல, என் மக்கள் என் இன்னைக்கு பேச்சு உலக பேச்சு, இன்னைக்கு என் மக்கள் என் அதனால என் மக்கள் என் என் மண் என் மக்கள் சொல்றா அப்படி தபாசா இருக்கு. சோ அந்த டேஞ்சரை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே ஹஸ் மேட் அ வெரி குட் மூவ். இவங்களை தூக்கி எட்டி வச்சுட்டாங்க வெளியே, இந்த நிலை இருந்ததுன்னா உங்க அரசியல் காப்பாற்றப்படும். அப்ப அண்ணாமலை டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே டெல்லி வேற விதமான சில முடிவுகளை, இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏடிஎம்கேவோட அந்த மாதிரி சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிதானே? கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க தோழர், காம்ப்ரமைஸும் பேசுவாங்க, மிரட்டுவாங்க கூட, இடி வெப்பவங்குவாங்க, ஐடி வெப்பவங்குவாங்க, சின்னத்தை புடுங்கிடுவோங்குவாங்க. இது ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே நின்றுச்சுன்னா, இபிஎஸ் நின்னாருனா மக்கள் செல்வாக்கு ஃபுல்லா கிடைக்கும். பயந்து போயிட்டாருன்னா திரும்பியும் மக்கள் செல்வாக்கு, நான் சொல்லிட்டேன் முதலே, டிஎம்கேக்கு போனஸ் பாயிண்ட் கிடைச்சிடும். ஆனா நம்ம சுயமரியாதை கொடுத்து சேட்டுகள் கட்சி கிட்ட அடிமை ஆகவே கூடாது. நான் காங்கிரஸ்க்கு தான் சொல்லுவேன், காங்கிரஸும் இந்தியா தமிழ்நாடுக்குள்ள வரக்கூடாது. நீங்க கோயிலிஷன் பார்ட்னரா வேணாரு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வராது கண்டிப்பா. அந்த மாநில கட்சிகள், இங்க உள்ள திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு இங்க உள்ள மொழி, மக்கள், இவருடைய மாநில இறையாண்மை மற்றும் பொருளாதார எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்னு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு இவங்க சிறப்பா மாத்தி வச்சிருக்கிறாங்க, அதை சீர்குலைக்கும் விதமாக இவர்கள் செயல்படுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. பாப்பம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் முறிஞ்சது குறித்து டெல்லி பாஜக என்ன முடிவு எடுக்குது, இவங்க நிர்மலா என்ன அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க, அண்ணாமலை எதுக்கு டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, இனி என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே உங்களது பார்வைகளை பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.